ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. அதாவது நாம என் வாழ்க்கையில அடிவாங்க இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, மதரசா விட்டு போனோடனே கிடைச்ச வேலையில அவங்கதான் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு. அப்ப வந்து நாங்க இருக்கும்போது கடைசி ஒரு 12 கெஸ்ட் கூப்பிட்டாங்க. எப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஓரளவு பிசினஸ் லெவலில் செஞ்சாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை எப்படின்னா, இவங்க வந்து வெளியே போறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறோம், அவங்க வந்து ஒரு நல்ல லைனை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நன்னோக்கத்தை கூப்பிட்டாங்க. அந்த 12 ஒரு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு நாளும் ஒரு ஒருத்தவங்க வரும்போது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னா, சரி இவங்கள மாதிரி ஆகணும், சரி அவங்கள மாதிரி ஆகணும், அப்படியே மனசு இப்படி 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 போச்சு. அதனால கடைசியா என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டா ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு எடுக்க முடியல. கடைசியா நான் கடைசி ஜாப்ல போய் உட்காந்தாதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்க வந்து 7 வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு 6 கம்ப்ளீட்டட், இன்னும் 6 தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க இப்பயே கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும், நான் இந்த லைன் தான் போறேன், பிசினஸா. இந்த காலத்துல அதே மாதிரி பிசினஸ் வந்து நீங்க சும்மா ஒரு சாதாரண நினைச்சிட கூடாது, ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிருச்சு. இப்ப ரொம்ப இப்ப கார்பரேட்ல நீங்க ஒரு கரெக்டர் ஜாப் பண்ணாலுமே அவங்க உங்களை வந்து சக்கையா புரிஞ்சுருவோம், உங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்குமே தெரியும். டிசிஎஸ்லாம் ஸ்டார்டிங்ல உள்ள போனாலே சம்பளம் 25,000 ஆனா அவனுடைய ப்ரெஷர்லாம் பயங்கரமா, நைட்டு 3 ஃபோன் பண்ணுவாங்க, 4 ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். உங்களை சக்கையா புரிஞ்சுருவோம், நீங்க இப்பவே ஒரு லைன் சூஸ் பண்ணுங்க, நான் இங்கேதான் போறேன், ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட திறமை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க எனக்கு சொன்ன என்னோட சுப்பீரியர்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த கரெக்டா, இந்த விஷயத்துல கரெக்டா இருப்பா. ஒண்ணு, நீ நைட்டு கரெக்டா டைரி எடுத்து, நான் என்ன கத்துக்கிட்டேன் அதை கரெக்டா டைரி எடுத்து வை. அப்படி இல்லையா சோம்பேறியா இருக்கா, நீ மொத்தமா எழுதி வச்சு ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு கத்துக்க போறேன் அப்படின்றத எழுதி வச்சு அதை கரெக்டா டிக் பண்ணிட்டே வா, இது உனக்கு சிரமமில்லாத விஷயம் அப்படின்றத சொன்னாங்க. அதெல்லாம் இந்த வழியா தான் செய்யும், அது இந்த வழியா தான் செய்யல. எங்க மேனேஜர் வந்து ஆக்சுவலா ஒரு சூப்பர் டைப், அவர் நல்லா கத்துக்குவார் பயங்கரமா. அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, என்கிட்ட இருந்து நல்லது மட்டும் கத்துக்கோங்க தம்பி, கெட்டது எதையும் கத்துக்காருன்னு. அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் என்ன வந்து, பசங்களை வந்து ஒரு எப்படி சொல்றது தலைமைத்துவம் அப்படின்றது அவருக்கு சூப்பரா இருக்கும். அதாவது நான் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ஒரு மேனேஜர் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வருவாங்க, அவங்க சும்மா பசங்க கூட இருப்பாங்க போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து அந்த இருக்க மாட்டாரு, பசங்களுக்கு வந்து நல்லா கத்துக் கொடுக்கணும், அவங்கள வளர வைக்கணும் அப்படின்னு தான் இவர் நோக்கம். அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுமாரி ஒருத்தவங்கள இருந்து வந்து நீங்க எப்பயுமே வந்து நெகட்டிவ் வந்து எனக்கு மறந்துடுங்க. இப்ப நானே இருக்கிறேன், நெகட்டிவ் வாங்கிட்டு நிறைய இருக்கும், அந்த நெகட்டிவ் ஆனவசா சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து என்கிட்ட இருந்துமே வந்து நீங்க நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை பாத்தீங்களா, அவங்களுடைய குட் தாட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த பேட் தாட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு விஷயம், நான் என்னுடைய வாழ்க்கையில 2 விஷயம் அனுப்பிடுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1 வந்து நான் எப்படின்னா ரொம்ப தொழில் ரொம்ப அசாந்தா இருப்பேன், அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அடுத்த 6 நான் அப்படியே வேலையெல்லாம் வீட்டில் தான் இருந்தேன், 6 அப்படியே வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் நான் தொழில் ஆரம்பிச்சுன்னா இந்த வரையும் ஒரு 2-3 தான் ஒன்று நான் இடையில விட்டதே கிடையாது. அதுதான் வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க டாப்பா உயர போனாலும் நம்ம வந்து ஓதிருக்கோம், அட்லீஸ்ட் அந்த தொழில் கரெக்டா இருக்கு நம்மகிட்ட. அப்படி தொழில் இல்லாமல் நீங்க எவ்வளவு லாங்க போனோம் அதெல்லாம் ஒரே அடிதான் அந்த அடியில் அடிச்சா நீங்க கீழே ஒன்று கொடுத்துருங்க. அதனால வந்து என்னைக்குமே வந்து யாருடைய நான் இந்த வாழ்க்கை கத்துக்கிற ஒரு விஷயம், யார்கிட்டையும் பத்து வாங்கக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் தொழிலை விடக்கூடாது. ஈவன் எங்க அதாவது எனக்கு மேல ஏரியா மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர் தான் தாப்பா, அவர் நினைச்சா என் வேலை விடுத்துக்கலாம். அவர் RSS கரெக்டா அவர் அதான் எனக்கு கேட்பார், தம்பி தொழில் போல தம்பின்னு வருது, கரெக்டா ஒருமையாச்சும் சொல்லிடுறாரு, தம்பி எனக்கு தொழுது தம்பி தொழுது வந்துடுறாரு, 5 தொழில் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அதனால்தான் அதாவது வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி வரையும், அதாவது வந்து நான் வந்து எந்த இண்டஸ்ட்ரி எது 2 வேலைக்கு இல்லை, அந்த 2 வேலையிலுமே வந்து என்னுடைய பேர் வந்து அவ்வளவு பதில, 6 ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து, 6 ஒரு MD ஒரு SM-ட ஒரு நல்ல பேர் டாப் லெவல் பேர் வாங்கியிருந்தா அவர் மேனேஜர் சொல்லுவார், எங்க டீம்ல மொத்தம் 4 இருக்கிறது, நான் சின்ன பையன், இண்டஸ்ட்ரி புதுசு, இந்த 4 பாஸ்டாக ஏற்படாது, நீ தானே அப்படின்றாங்க எல்லாமே. அந்த மாதிரி அவர் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டாப்பா இருக்கும். இதுக்கு நான் வந்து நான் காரணம் வந்து என்ன சொல்ல மாட்டேன், என்னைக்கு வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா அமல் செய்வேன், அதாவது உங்களுக்குள்ள பிரத்யேகமும் ஒரு அமல் செய்யுங்க, ஏதாவது நான் ஒரு விஷயம் வந்து ஒரு அமல் கரெக்டாக ரெகுலராக செய்வேன், எந்த ஒரு கஷ்டம் சோதனை வந்தாலுமே வந்து கரெக்டாக 60 செஞ்சேன் எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள அதாவது அஸ்ஹாபு பத்ரி சஹாபாக்கள் அந்த இது வந்து நான் கரெக்டாக ரெகுலராக ஓதுவோம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே டிப்ரெஷன் வந்தாலுமே நான் கரெக்டாக நான் ஓதிட்டு நான் டெய்லி ரெகுலராக ஓதுவேன், பிரச்சனை வரப்ப எக்ஸ்ட்ரா ஓதி துவா செஞ்சாலும் கரெக்டாக அந்த டிப்ரெஷன் ரிலீஃப் ஆயிடும். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து டிப்ரெஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அதை விட்டு வெளியே சீக்கிரமாக வந்துடுங்க, அதுலேயே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் போக முடியாது. ஆஷிக் சொன்னாப்புல ஒரே இப்போ எனக்கு வந்து சேஃப்டி ஜோன் இந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி இந்த லெவலில் நான் ஓட்டுனேன்னா அடுத்து நான் வெளியே வர முடியாது, அடுத்தடுத்த லெவல் நான் யோசிக்கணும், அப்போ வந்து நான் அடுத்த அடுத்த லெவல் போக முடியும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க.
அதுதான் கடைசி வரையும். ஏன்னா வந்து ஃபீல்டு மாறி மாறி போனீங்கன்னா கடைசியில் நீங்கள் அடையாளம் தெரிஞ்சு தான் போனீங்க. கடைசி வரையும் உங்கள் சேலையோட இருக்கும் ஒரு 10,000 5,000 அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரே ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபீல்டே கரெக்டாக உழைங்க, அதே மாதிரி கரெக்டாக தொழுகையும் கரெக்டாக இருங்க. Thank you all for giving us a wonderful speech and last